அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஹோம் எம்மி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு குழி பணியாரம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி கா கால் கப் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இந்த நாளையும் நல்லா கழுவி நாலு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இதுக்கு ஒன்றரை கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் இது வெல்லம் கருப்பட்டி கூட போட்டுக்கலாங்க இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து அரைக்கணுங்க இப்போ முதல்ல அரிசியை நல்லா மையம் அரைச்சதுக்கப்புறம் வெல்லம் தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணுங்க இப்போ நான் அரைச்சிட்டு வரேங்க இப்போ நம்ம எல்லோரும் வந்து பாகு காய்ச்சி ஊற்றுவாங்க நான் வந்து வெள்ளம் தாங்க போடுவேன் சேர்த்து அரைப்பேங்க அதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ பாருங்கள் இந்த நல்லா மையம் அரைச்சிருக்கு பார்த்தீங்களா இப்படி பார்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா நல்லா அரைச்சிருக்கா எதுவும் வெள்ளங்கள்லாம் இருக்கான்னு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க அதை மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா பண்ணிக்கோங்க நல்லா வலி செத்துக்கோங்க நல்லா ஒன்று ஓலை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த கை கழுவிட்டு ஒரு நல்லா பாருங்கள் எதுவும் இருக்கா தேங்காய் தேங்காய்ங்க எதுவும் தர இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த கரண்டி இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போது அடுப்பை பார்த்து வச்சுக்கலாங்க அடுப்பை அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க இப்போது கல் வந்து சூடானதுக்கப்புறம் தாங்க எண்ணெய் ஊற்றணும் அதனால் கல் சூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன் இப்போது எண்ணெய் வந்து அரை கப் கரண்டி ஊற்றினா போதும் நிறையா ஊற்றக்கூடாது இது ஒரு ஹெல்த்தியான உணவு அதனால் நீங்கள் தே நீங்கள் நெய் கூட ஊற்றணா கூட ஊற்றிக்கலாம் ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் ஊற்றுவாங்க நான் வந்து வீட்டில் ஊற்றுற ரீஃபண்ட் ஆயில்தாங்க ஊற்றிருக்கேன் அது அரை அரை கரண்டி அப்புறம் கொஞ்சம் கல் சூடாகணுங்க இப்போ கல் இந்நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு சிம்மில் ஃப்ளேமில் இருக்கும் இப்போ நல்ல எண்ணெய் சூடான உடனே அந்நேரம் நம்ம லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துக்கிட்டு மாவு ஊற்றணுங்க கொஞ்சம் பாருங்கள் நல்லா இருக்கு இப்போ மாவு ஊற்ற போகிறேங்க இப்போ சிம்மில் வச்சிட்டு மாவு ஊற்ற போகிறேங்க ஒரு கப்பில் கரண்டி எடுத்து அந்த சிதுக்கா குளிக்க அரை முக்கா குழி ஊற்றுங்க போதும் இந்த இந்த இது டேஸ்ட்டே நீங்கள் வந்து அந்த எல்லோரும் பாகு காய்ச்சி ஊற்றுவாங்கங்க அதை விட இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியான உணவு உங்களுக்கு வேலையும் அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும் அது பாகு காய்ச்சி வடிகட்டி எல்லாம் செய்யணுங்க இது மாவு அரைக்கிறப்பே சேர்த்துணும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஒன்றுவோல் ஊற்றிட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மேலே இருக்க மாவு நல்லா இருக்கும் மூடி வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க மூ நல்லா வெந்து வந்துடும் இப்போ மூடி எடுத்துருவோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு ஒன்று ஓலை பொங்கி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா கலராக இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் ஒரு பக்கத்தை பெரட்டி போடணும் இருங்க அப்படி மெல்ல பரட்டிங்க பொறுமையாக செய்ங்க எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா கலர் இந்த கலர் சவுப்பு கலர் நல்ல கோல்டன் கலர் வரணுங்க இப்படி தாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு அதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் ஒன்று ஓலை பரட்டி போடணுங்க நல்லா பொம்மா இப்படி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்ல குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்க இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று ஓலை போட்டுட்டு சும்மா ரொம்ப நேரம் இருக்க வேண்டாங்க ஒன்று ஓலை இப்போ பரட்டி போட்டு வந்த கடைசி போட்டுடுறேங்க போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் பின் சைடு வந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இப்போ வந்து பெரட்டி போட்டுக்க அப்போ காமிப்பேன் பாருங்க பின் சைடு இதே மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கணுங்க இப்போ காமிக்கிறேன் வெந்துருச்சுங்க காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறோங்க இது பாருங்க எவ்வளோ நல்லா குண்டு குண்டா அழகாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எம்மியாக இருக்குங்க பா சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இங்கே செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா எல்லா சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இங்கே பாருங்க நான் காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க நல்லா தொ பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு சூடாக இருக்குங்க கொஞ்சம் இந்த பிச்சிக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு இது மாதிரி இன்னும் கொ இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கங்க வீட்டில் மாம்பழம் வாங்குனங்க இது எங்கள் ஊர்லேயே விளஞ்ச மாம்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மரத்துலேயே பழுத்த பழங்க நல்லா பாருங்கள் இ இப்போ இந்த லாக்டவுன் டைமில் ப பழம் பார்த்து வாங்குங்க கல் பழுத்த பழத்தை வாங்கிடாதீங்க எல்லோரும் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க பழங்களை நல்லா கழுவி காய்னாலும் சரி பழம்னாலும் நல்லா கழுவி சாப்பிடுங்க மாம்பழம் சீசனுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நல்லா தான் பார்த்து வாங்கிக்கோங்க இதுதான் இப்போ மரத்தில் பழத்து பழம் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பார்த்து வாங்கிக்கோங்க எப்பயும் போல் எல்லோரும் என் வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்